இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து ஒன்று சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 2 ராஜாக்கள் 3:17. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருங்காற்று, பெரும் புயல் மாதிரி எவ்வளவோ எக்கச்சக்கமான ப்ராப்ளமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க, நீ காற்றையும் காண மாட்டே, மழையையும் காண மாட்டே, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எவ்வளோ ஒரு அதிசயம் இல்லை, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். யாரோட உதவியுமே இல்லாமல், எந்த மனிதரோட உதவியுமே இல்லாமல் ஏசப்பா நம்ம வாழ்க்கையை அற்புதமாக தண்ணீரால் நிரப்ப போகிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஏசப்பாவை விசுவாசிக்கணும். இன்றைக்கி முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை ஒரு முறையாவது சொல்லி ஜெபிங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் கண்ணீர் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே ஏசப்பா. என் வாழ்க்கையில் நான் அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஏசப்பா. என் வாழ்க்கையின் தண்ணீரால் நிரப்புங்க ஏசப்பான்னு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிங்க. சரியா, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ.